வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சுடிதார் வந்து முன் பக்கத்தில் ஜிப்பு வச்சு எப்படி தைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நார்மலாக சுடிதார் தைக்கிறது ஒரு விதம் இருக்குது. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்காக இந்த மாதிரி முன் பக்கத்தில் ஜிப்பு வச்சு தைச்சோன்னா அது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த முன் பக்கத்தில் வந்து ஜிப்பு வச்சு தைக்க போகிறேன். இது ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து முன்பக்கம் ஜிப்பு வச்சா அது எப்படி நீட்டாக முடிக்கிறது அப்படிங்கிறது தெரியாது, கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அது புதுசாக தைக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ரிஸ்க்கான வேலையாக இருக்கும். அவங்களுக்கு எப்படி ஈஸியாக தைக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தைக்கிற மாதிரி நான் வந்து இந்த மெத்தட் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க இப்போ எப்படி தைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஜிப்பு கொஞ்சம் நல்லா ஹைட்டான ஜிப்பு உண்டு பாருங்கள், சின்ன ஜிப்பு ஒன்று உண்டு, இது வந்து நல்ல நீளமான ஜிப்பு. சுடிதாருக்குன்னு கேட்டாலே கடையில் கொடுப்பாங்க, மேட்சிங்காக ஜிப்பு வந்து வாங்கி வச்சிடலாம். இப்போது சுடிதார் வந்து லைனிங்லேயும் நல்ல கிளாத்லேயும் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ லைனிங்கில் இந்த மடிப்பு பகுதியில் வந்து எப்போவுமே நம்ம நார்மலாக கழுத்து மார்க் பண்ணி வரைவும் பாருங்கள், அதே போல் மார்க் பண்ணி 2.5 இன்ச் அகலத்துக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு 6 இன்ச் அளவு உயரம் மார்க் பண்ணி அதில் ரவுண்டு நெக்கை நான் வரைஞ்சி விட்டுருக்கேன். இப்போ வந்து முதல்ல லைனிங்கை கட் பண்ணிடலாம். நம்ம எப்போவுமே கட் பண்ணுற மாதிரி தான், லைனிங் தான் சரியான அளவு, அதனால் லைனிங்கில் முதல்ல கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடியில் வந்து நல்ல கிளாத் இருக்குது பாருங்கள். இந்த நல்ல கிளாத்தில் லைனிங் அளவுக்கே கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கிளாத்தை விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணலாம். இப்போ வந்து அப்படியே நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு இந்த கழுத்தை வந்து தைச்சி வெளியே எடுத்துருவோம். எப்போவுமே நம்ம தைக்கிறது போல் தான், ரொம்ப ஈஸியாக தைக்கிற மாதிரி தான் நான் இதில் வந்து காமிச்சிருக்கேன். இப்போது இந்த ஜிப்பெலாம் வச்சு நம்ம கேன்வாஸ் வச்சு தைச்சோன்னா கொஞ்சம் அந்த இடங்கள் வந்து சில பேருக்கு எலும்புற மாதிரி வரும், அதனால் இது வந்து கேன்வாஸ் இல்லாமல் நான் நார்மலாக ஈஸியாக தைக்கிற மாதிரி இந்த மெத்தடு வந்து சொல்லியிருக்கேன். இப்போ தையல் போட்ட இடங்கள்லாம் சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு அப்படியே திருப்பிக்கிடலாம். திருப்பிட்டு அந்த விளிம்பில் ஒரு தையல் போட்டு விட்டுறலாம். இப்போ இந்த விளிம்பு வந்து நல்லா லைனிங் உள்ளே போகிற அளவுக்கு திருப்பி விட்டுட்டு நல்லா பதிவு தையல் போட்டு விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து உடம்பு ஃபுல்லாகவே சுற்றி ஜாயின்ட் பண்ணி எடுத்து வச்சுடலாம். லைனிங்கையும் நல்ல குளத்தையும் ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள், அப்படி நம்ம நார்மலாக ஜாயின் பண்ணுறது போல் ஜாயின் பண்ணி பிசரெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நான் நல்ல பக்கத்துக்கு மேலே 2 மடித்து வச்சுருக்கேன், அதில் வந்து சென்டரில் மார்க் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த மின் பக்கத்தில் தான் நம்ம ஜிப் வச்சு தைக்க போகிறோம் அப்படினால சென்டரில் மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர்லேருந்து அந்த மார்பு உயரம் வந்து நான் ஒரு 13 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த அளவில் தான் நமக்கு அதிகமாக ப்ளவுஸுக்கெல்லாம் நம்ம வந்து மார்பு உயரம் மார்க் பண்ணுவோம் பாருங்கள், அந்த மெத்தடு தான் இது. இந்த மார்க் பண்ணியிருக்கேன், அந்த அளவுக்கு வந்து நம்ம ஜிப் வச்ச போகிறோம், அதனால் நான் 13 இன்ச் அளவு மார்க் பண்ணியிருக்கேன். சென்டரில் அதை மார்க் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து அந்த கழுத்துலேருந்து எத்தனை இன்ச்சு இருக்குன்னு பார்க்கலாம். கழுத்து நம்ம முடிச்சிருக்க இடத்துலேருந்து 7 இன்ச் இருக்குது அந்த மார்க்கிங் வந்து. இப்போ இதில் ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து அந்த இடத்த வந்து நம்ம தைக்க போகிறோம். அதுக்காக நான் வந்து ஒரு 9 இன்ச் அளவுக்கு ஒரு நீள பீஸ் எடுத்திருக்கேன், நேர் பீஸ் தான் எடுத்திருக்கேன். இதோட அகலம் வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு இருக்குது. இதை இப்போ வந்து நான் எல்லா இடங்கள்லையுமே இந்த விளிம்பு பகுதியை வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து தையல் போட்டுவிட போகிறேன். இது வந்து நம்ம அந்த ஜிப்பு வைக்கிற இடத்த கவர் பண்ணுறதுக்காக தான். இப்போ இதை வந்து இப்படி உள் பக்கமாக மடிச்சுட்டு நேரே ஒரு கோடு போட்டு விட்டுட போகிறேன். நம்ம அந்த நல்ல கிளாத்தில் பண்ணியிருந்தோம் பாருங்கள் அதே போல். இப்போ அந்த நல்ல கிளாத்துக்கு மேலே இதோட கெட்ட பக்கம் இருக்கிற மாதிரி, நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வைக்கணும், கெட்ட பக்கம் வந்து மேலே இருக்கிற மாதிரி வைக்கணும். கரெக்டாக அந்த சென்டர் மார்க்கு கவனிச்சிட்டு அந்த மார்க்கிங்குக்கு ஒரு 1 பாயிண்ட் அளவுக்கு வெளிப்பக்கமாக தையல் போடுங்க. 1 பாயிண்ட் ஒரு 1/2 இன்ச் அதுலேயும் மிஞ்சி வரவே கூடாது. அப்படியே வந்து தையல் போட்டு நேரே கொண்டு வந்துட்டு லைட்டாக ஒரு 2-3 தையல் போட்டு திருப்பி மறுபடியும் நம்ம வந்து அப்படியே வந்து வெளியே எடுத்துடலாம். இந்த கிளாத் வந்து கரெக்டாக அந்த கழுத்தில் முடிகிற மாதிரி வரணும். இந்த தையல் பாருங்கள், 2 தையலுக்கும் நடுவில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தான் இடைவெளி இருக்குது. இப்போ அந்த இடத்துல நான் நேரே வந்து கட் கொடுத்து விட்டுட போகிறேன். அதில் வந்து கார்னர் மாதிரி வருது பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே தான் வரும். அந்த 2 கார்னர்லேயுமே லைட்டாக கட் கொடுத்துட்டு அப்படியே திருப்பிடலாம். நம்ம இந்த மாதிரி திருப்பும் போதும் அந்த கிளாத்தை நல்லா நகத்தால் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பிட்டு விளிம்பில் ஒரு தையல் போட்டுருங்க. ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் அயன் பண்ணுற மாதிரி விருப்பம் இருந்ததுன்னா அந்த இடத்துல நல்லா அந்த தையலை உள்ளே தள்ளி விட்டுட்டு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தையல் போடுங்க, அதுவும் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ வந்து அப்படியே திருப்பிட்டு
நம்ம இந்த பகுதியிலையும் விளிம்பு பகுதியில் தையல் போட்டு கொண்டு வந்து இந்த கழுத்து பக்கத்தில் முடித்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம உள்ளே கொடுத்துருந்த கிளாத் வந்து கொஞ்சம் கூட வெளியவே தெரியலை. இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி நம்ம தைச்சிடணும். அதுக்குள்ளே இடைவெளி பார்த்திங்கனாவே தெரியும், ஒரு 1/2 இன்ச் அளவு தான் இருக்குது. இப்போ ஜிப்பு வந்து எடுத்து வச்சிடலாம். ஜிப்போட நல்ல பகுதி வந்து நம்ம மேலே வர்ற மாதிரி வைக்கணும். இதை வந்து கவனித்து வைங்க. கவனித்து வச்சுட்டு அந்த ஜிப்பில் வந்து ஒரு சில்வர் கலரில் லாக் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அதுக்கு மேலே நிற்கக்கூடிய கிளாத்தை அப்படியே மேல் பக்கம்தான் மடித்து விடணும். மடித்து விட்டுட்டு அந்த கிளாத்துக்கு கூட வர்ற மாதிரி கவனிச்சுடணும். நம்ம வந்து ஜிப்பை வச்சுட்டு ஜிப்புக்கு வெளிப்பக்கமாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அந்த கிளாத்தில் அப்படியே தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம். அந்த ஜிப்பு வந்து நம்ம தைச்சு கொண்டு வரும்போது மேலே கீழேயும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நவுட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தைக்கணும். அப்புறம் இந்த கார்னர் வரைக்கும் நம்ம தையல் போட்டாச்சு. அதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அதை இறக்கி அப்படியே நம்ம வந்து திருப்பி எடுத்து கொண்டு வரணும். இந்த மாதிரி திருப்பும்போது தான் ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம் இருக்குது. இப்போ ஒரு பக்கம் தைச்சாச்சு, அடுத்த பக்கம் தைக்கும்போது சில பேர் பண்ணுற தப்பு என்னென்னா கொஞ்சம் இழுத்து தைச்சிருவோம். அந்த கிளாத்தை இழுக்கவே கூடாது, கழுத்து பகுதி கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதை அப்படியே நல்லா ஃப்ரீயாக விட்டு தைக்கணும். நீங்கள் எங்கேயாவது இழுத்துட்டிங்கன்னா அந்த கழுத்தோட சேஃப் மாறிடும், ஜிப்போட பாயிண்ட் வந்து மாறி போயிடும். அதனால் கரெக்டாக வந்து லூஸ் கொடுத்து தைக்கணும். இங்கே வந்து எங்கேயுமே இழுக்கக்கூடாது ஜிப் வச்சு தைக்கும்போது. இப்போது அடுத்த பக்கத்துலேயும் அதே மாதிரி மேல் பக்கமாக மடித்து விட்டு அந்த கிளாத்துக்கு நடுவில் அந்த மடிப்பு வர்ற மாதிரி விட்டுட்டு நம்ம வந்து தைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஜிப்பு நீட்டாக இருக்குது, கரெக்டாக வந்து செட் ஆகிருக்கு பாருங்கள். இனியும் இதுக்கு மேலே வந்து ஒரு கிளாத் வச்சு நம்ம தைக்க போகிறோம். ஏன்னா அந்த ஜிப்பு வந்து மேலே தெரியக்கூடாது பாருங்கள். அதனால் இப்போ இதோட உயரத்தை பார்த்துடலாம். அந்த ஜிப்போட உயரம் வந்து 7 இன்ச் இருக்குது. இதை வந்து கவர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பெரிய கிளாத்து தான் நமக்கு வேணும். நான் வந்து ஒரு 1/9 இன்ச் அளவுக்கு ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இது இந்த கிளாத் வந்து நேர் பீஸில் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் அப்படி ரெண்டாக மடித்து கிட போகிறேன். உள் பக்கமாக ரெண்டாக மடிச்சிருக்கேன். இந்த கிளாத்தோட அகலம் வந்து ஒரு 2.5 இன்ச் அகலம் இருக்கும். அதை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு மேலேயும் ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே திருப்பி கீழேயும் இந்த 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு அப்படியே நம்ம வந்து கீழே வரைக்கும் கொண்டுட்டு வரலாம். இந்த கிளாத்தை நம்ம வந்து மறுபடி திருப்பி எடுக்க போகிறோம். ஏன்னா இது வந்து மேலே வச்சு கவர் பண்ணி தைக்கிறதுக்கு நிறைய நைட்டிகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேலே வந்து அந்த ஜிப்பு இருக்க பகுதியை வந்து அப்படியே கவர் பண்ணி தைச்சிருப்பாங்க, அது பிசுறு இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி தான் இது தைக்கணும். இதை அப்படியே நான் வந்து இப்போ திருப்பி எடுத்துக்கிட போகிறேன். திருப்பி எடுத்துட்டு இதுலேயும் அந்த தையல் இருக்கக்கூடிய பகுதியிலலாம் நல்லா எடுத்து எடுத்து விட்டுட்டு கைகளால் தேய்ச்சி விட்டு எடுத்து வச்சுடுங்க. இப்போ நம்ம ஒரு பக்கத்தில் தைச்சிருந்தோம் பாருங்க, அந்த தையல் பகுதி வந்து கழுத்தில் வர்ற மாதிரி தைக்கணும், பிசுறு இருக்க பகுதி வந்து கீழே வரணும். நான் வந்து இப்போ அந்த தைச்சி வச்சுருக்க பீஸ் வந்து 1 இன்ச் அகலம்தான் இருக்குது. இந்த இடத்த நம்ம வந்து இதை ஜிப்பில் மார்க் பண்ணிக்கிட்டு கவர் பண்ணி தைக்கணும். ஜிப்பை விட்டு ரெண்டு பக்கமும் 1/2 இன்ச் வர்ற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கு மேலே வந்து அது ஒரு பக்கத்துள்ள ஒதுங்கி வந்ததுன்னா நல்லா இருக்காது. அதனால் ஒரு பக்கத்தில் நீங்கள் கரெக்டாக 1/2 இன்ச் மார்க் பண்ணி விட்டுட்டு அந்த 1/2 இன்ச்சுக்கு உள்ளே இந்த கிளாத் முடிகிற மாதிரி பாருங்கள். வேறு அந்த கழுத்து பகுதியிலே வந்து கரெக்டாக அந்த முடிகிற இடத்துல ஆரம்பிச்சுட்டு சரியாக லாக் தையல் போட்டு கொண்டுட்டு வாங்க. கீழே முடிகிற இடத்துலையும் ஒரு முக்கோண ஷேப்பில் மடித்து விட்டுருங்க. ஒரு பக்கத்தை மடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு பக்கத்தையும் மடித்து விட்டிங்கன்னா அது ஒரு முக்கு மாதிரி வரும். பார்க்குறதுக்கு அந்த நைட்டி இல்லைலாம் இருக்கும் பாருங்கள், அதே மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே திருப்பி அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துலலாம் நல்லா நிறுத்திட்டு மறுபடியும் திருப்பி இந்த கார்னர் வரக்கூடிய பகுதியில் வந்து நிறுத்திடணும். நிறுத்திட்டு அப்படியே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மேலே கொண்டு விட்டு வந்து மறுபடியும் நம்ம வந்து நல்லா லாக் தையல் போட்டு அப்படியே எடுத்துடலாம். இதுக்கு மேலே இந்த இடத்துல தையல் போட்டால் ரொம்ப நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம வந்து இந்த ஜிப்பு வச்சு கவர் பண்ணியிருக்கிறதே இந்த மாதிரி தைக்கும்போது தெரியாது. பாருங்கள், டக்குனி நமக்கு பார்க்குறதுக்கு தெரியாது. இந்த சுடிதார் வந்து எந்த மாதிரி டிசைன் வருதுன்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரியே மேலே வந்து கொடுக்குற கிளாத்தையும் நம்ம வந்து கொடுக்கணும். அப்போ தான் அது தனியாக நம்ம தைச்சிருக்கிறது தெரியாது. இந்த வீடியோவில் முன்பக்கத்துக்கு நம்ம எப்படி ஜிப்பு வச்சு தைக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.